வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சப்டைட்டில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்டைட்டில் அப்படின்னும் போது இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ எல்லா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒர்க்குக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு நேமில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ டைட்டில் கொடுத்துருப்பார் ஆத்தர். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் மட்டும்தான் வந்து புக்கில் இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்ஸில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சப்டைட்டில் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. நெட் எக்ஸாம் இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம், ஸோ இது மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்டைட்டில் தான் வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமஸ் கிட்டேயது வந்து பானிஷ் ட்ராஜடி. ஸோ பானிஷ் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு நேம் சப்டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரோனிமோ இஸ் மேட் அகைன். ஸோ இது வந்து அதிகமாக கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஷ்சன்ஸ். ஸோ மேபி நெட் எக்ஸாமில் கேட்கலாம். அதே மாதிரி ஆலிவர் கோல்ஸ்மித் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா ஷீ ஸ்டூப் டு கன்க்வர். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப்டைட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மிஸ்டேக்ஸ் ஆஃப் எ நைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சினிமா சுப்பி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் வந்து எழுதினார். ஸோ இந்த ஃபேமஸான நாவலுடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்டைட்டில் கிடையாது. ஆக்சுவலாக இந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபி ஈட்ஸ் எழுதின ஒரு போயம் வந்து செகண்ட் கம்மிங். ஸோ இந்த செகண்ட் கம்மிங்கிற போயம்லேருந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட்ன்ற ஒரு டைட்டில் வந்து கோட் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு சில ஒர்க்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து டுவெல்த் நைட். ஸோ டுவெல்த் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு நேம் வந்து வாட் யூ வில். இது வந்து ஒரு காமெடி ப்ளே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹென்றி ஹெயிட். ஸோ இதனுடைய சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இஸ் ட்ரூ. ஒத்தெல்லோ த மூர் ஆஃப் வெனிஸ். அப்புறம் பெரிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் டயர். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் ப்ளே. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ளே ப்ளஸ் சப்டைட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ட்ரைடன். ஸோ அவருடைய ஒர்க் வந்து ஆல்ஃபா லவ். ஸோ இதனுடைய சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்டு வெல் லாஸ்ட். ஸோ ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்குற ஒரு க்வெஷ்சன்ஸ் எது அப்படின்னா இது இது வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபார் லவ் ஆண்டனி அண்டு கிளியோபாட்ரா வந்து சேம் அதுவும் இதுவும் சேமான இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷெல்லி. ஸோ ஷெல்லி எழுதின ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல் ஃப்ராங்க்சிஸ்டின். ஸோ இது வந்து த மாடர்ன் ப்ரோத்தமஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு போயம் வந்து பார்த்திங்கன்னா அலாஸ்டர். இது வந்து ரொம்பவே ஒரு லாங் போயம். ஸோ இதனுடைய சப்டைட்டில் வந்து த ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூட். ஸோ இதனுடைய வந்து ஒரு கீ ஃபேக்ட் வந்து இன்னும் ஒரு சிலது வந்து கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அலாஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லி எழுதின ஒரு ஒர்க்கு தான். ஆக்சுவலாக இந்த ஒரு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லி கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக அவருடைய ஃப்ரெண்டு வந்து யார் அப்படின்னா தாமஸ் லவ் பிக்அப். ஸோ இவர் தான் வந்து அவருடைய ஃப்ரெண்டு. ஸோ இவர் தான் இந்த அலாஸ்டர் அப்படின்ற நேம் வந்து சஜஷன் பண்ணார். ஏன் அப்படின்னா இந்த போயமுக்கு வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அதனால் வந்து அதுக்கு சஜஷன் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இதனுடைய இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரோமன் மித்தாலஜிலேருந்து எடுத்திருக்காங்க. இதனுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஈவல் ஜீனியஸ். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேரி ஹேனி. ஸோ இவங்களுடைய ஒரிஜினல் நேம் இது வந்து மேரி ஹேனி. இவங்களுடைய பென் நேம் வந்து என்ன அப்படின்னா ஜார்ஜ் எலியட். ஸோ இவங்க எழுதின ஒரு ஒர்க் வந்து மிடில் மார்ச். இதனுடைய சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டடி ஆஃப் ப்ரொஃபஷ்னல் லைஃப். ஸோ ரிப்பீட்டடான க்வெஷ்சன்ஸ் தான் இது கேட்குறாங்க. அதே மாதிரி ஸ்லாஷ் மெரினர். இதனுடைய சப்டைட்டில் வந்து த வீவர் ஆஃப் ரேவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்லஸ் டிக்கின்சன்ஸ். ஸோ சார்லஸ் டிக்கின்சன்ஸ் எழுதின டைட் ஒர்க்கு வந்து கிறிஸ்மஸ் கேரல். இதனுடைய சப்டைட்டில் வந்து த கோஸ்ட் ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்மஸ். அதே மாதிரி பிராண்ட் பை ரபி டைட்டில் ஆஃப் ராயட் ஆஃப் 80. அதே மாதிரி ஹாலிவர் ட்விஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கு.
இதனுடைய சப்டைட்டில் வந்து பாரிஷ் பாய்ஸ் ஆஃப் பாரிஷ் பாய்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ அவரே எழுதின இன்னொரு ஒர்க்கும் வந்து என்னது அப்படின்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட். ஸோ இதனுடைய சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் இம்பார்ட்டன்ட் தான், த பர்சனல் ஹிஸ்ட்ரி அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் டேவிட் காப்பர்ஃபீல்ட் த யங்கர் ஆஃப் பிளண்டர் ஸ்டோன் ராக்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து தாமஸ் ஹார்டி. ஸோ ஹார்டியோட நாவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி ஒரு பிளேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார், வெக்ஸஸ் அப்படின்றது. ஸோ வெக்ஸஸ் நாவல்னு சொல்லலாம் இவருடையது. இவருடைய எழுதுன ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ் ஆஃப் டி அப்ரவெல்ஸ். ஸோ இதனுடைய சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எ பியூர் உமன். ஸோ ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேயர் ஆஃப் கேஸ்ட் பிரிட்ஜ். ஸோ இதனுடைய சப்டைட்டில் வந்து த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் எ மேன் ஆஃப் கேரக்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைட்டில் ப்ளஸ் சப்டைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தச்சரே. இவர் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா வேனிட்டி ஃபேர். ஸோ வேனிட்டி ஃபேர் இதனுடைய சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எ நாவல் வித்தவுட் எ ஹீரோ. ஆக்சுவலாக வந்து இது வந்து சப்டைட்டில், இது வேனிட்டி ஃபேர் அப்படின்ற ஒரு இந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாவல்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஜான் பனியன் அவர் எழுதின ஒரு நாவல், அந்த நாவல் வந்து ஸோ அந்த நாவலுடைய நேம் வந்து என்ன அப்படின்னா பிலிகிரிம் ப்ராசஸ். ஸோ பிலிகிரிம் ப்ராசஸில் வர ஒரு ஒன் ஆஃப் தி கேரக்டருடைய நேம் தான் என்னதுன்னா வேனிட்டி ஃபேர். ஸோ அந்த வேனிட்டி ஃபேர்ன்ற ஒரு கேரக்டருடைய நேமை தான் வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இந்த டைட் இந்த இவருடைய எழுதின ஒரு நாவலுக்கு வந்து டைட்டிலாக வச்சுருப்பார். ஸோ இதுக்கு சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் நாவல் வித்தவுட் ஏ ஹீரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் வால்ஃபோல். இவர் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா த கேஸ்டல் ஆஃப் அரண்டோ. ஸோ இதனுடைய சப்டைட்டில் வந்து எ காதிக் ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் எஸ் த சீக்ரெட் ஏஜெண்ட். த சீக்ரெட் ஏஜெண்ட் ரிட்டன் பை ஜோசப் கார்னாட். இதனுடைய சப்டைட்டில் வந்து எ சிம்பிள் டேல். எ சிம்பிள் டேல். ஸோ நெக்ஸ்ட் வந்து மால்வில். இவருடைய ஒர்க் வந்து மோபிடிக். ஸோ மோபிடிக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கடல்லே போயிட்டுருக்கிற ஒரு ஸ்டோரி. இதில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு திமிங்கலத்தை வந்து பிடிக்கிறதுக்காக போவாங்க. ஸோ அதுக்கே வந்து இது இந்த ஸ்டோரி தெரிஞ்சாலே போதும், இதுக்கு வந்து சப்டைட்டில் வந்து த வேல தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே கெஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோரோ. ஸோ இவர் எழுதின ஒரு ஒர்க் வந்து பால்டன். ஸோ இது வந்து ஒரு ப்ரோஸ் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் டிரான்ஸ்கேண்டலிஸ்ட்னும் சொல்லுவாங்க. இந்த வால்டனுடைய சப்டைட்டில் லைஃப் இன் த வுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து தி ப்ரிலியூட் ரிட்டன் பை வேர்ட்ஸ் பற்றி தான். இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸ் எஃபிக்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சப்டைட்டில் வந்து க்ரோத் ஆஃப் போயட்ஸ் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாமுவல் ரிச்சர்ட்ஸன். இவர் எழுதின ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பேமிலா. இதனுடைய சப்டைட்டில் வந்து வெர்ச்சு ரிவார்டட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிஸ்ட்ராவலரி நாவல். ஸோ நாவல்லே வந்து இது வந்து எந்த விதமான ஜானர் அப்படின்னா எபிஸ்ட்ராவலரி ஜானர் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ்கர் வைல்டு, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். இதனுடைய சப்டைட்டில் வந்து எ ட்ரிவியல் காமெடி ஃபார் எ சீரியஸ் பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான் ஃப்ரைடன். ஸோ இவர் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா அப்சலம் அண்டு அக்கிட்டஃபில். இதனுடைய சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போயம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதேமாதிரி வால்டர் ஸ்காட். ஸோ வால்டர் ஸ்காட் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா வேவர்லி த 60 இயர்ஸ் சின்ஸ். இதனுடைய இட்ஸ் 60 இயர்ஸ் சின்ஸ் அப்படின்றது இதனுடைய சப்டைட்டில். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல். ஸோ ஹிஸ்டாரிக்கல் நாவலுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான பர்சன் யார் அப்படின்னா வால்டர் ஸ்காட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்ஜான்சன். இவர் எழுதின ஒரு ஒர்க் வந்து த சைலண்ட் விமன். ஸோ எபிக் சீன் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு காமெடி பிளே.
ஸோ ஆக்சுவலாக வந்து பென் ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெனேசன் பிளே ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது சப்டைட்டில் இல்லைனா இதற்கு வந்து அதர் நேம்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஒரு சில போயம், நாவல், ஸோ ட்ராமா இதனுடைய சப்டைட்டில் எல்லாமே நம்ம பார்த்தோம். தேங்க்யூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸோ இனி எதனா சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெட் எக்ஸாம் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 700. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9790899652. ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு எதனா வந்து டவுட்ஸ் நீங்கள் வந்து எதனா நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்னை கால் பண்ணியும் கேட்கலாம். தேங்க்யூ.